மாற்றம் வேணுங்கிற ஒரு தொடுவானத்தில் நின்று இருக்கு தமிழ் சினிமா. மாற்றம் ஒன்றே மாறாதது. இதோடைய ரிசல்ட்ஸ் பற்றி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நம்ம அணி மாற்றம் வரும். வணக்கம். திரைப்படம் சார்ந்த பல அமைப்புகள் இருந்தாலும் தலையாய அமைப்பாக இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் இருக்கிறது. மிகவும் பரபரப்பாக நடக்கின்ற ஒரு தேர்தலாக அமைந்துவிட்டது. தேர்தல் வரைக்கும் தான் இந்த என்ன சொல்கிறது, பரபரப்பு, எதிர்கருத்து, மாற்றான கருத்து, முரண்பட்ட கருத்து எல்லாம். ஆனால் பொறுப்பு வந்தால் எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான் இருக்க போகுது, ஒரே சிக்கல்களை தீர்க்கிற அந்த கடமை தான் இருக்க போகுது. எந்த அணி வெற்றி பெற்றாலும் தமிழ் திரைப்பட துறையின் எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பார்கள் என்று நம்புகிறேன். ரொம்ப நேர்த்தியாக இந்த தேர்தல் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு நெரிசல் இல்லை. அப்புறம் இந்த தேர்தலை நடத்துகிற நீதிபதி அவர்களுக்கும் காவல்துறைக்கும் மற்ற எல்லா உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கள். எங்கள் தயாரிப்பாளர் சங்க தேர்தல் ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு வருந்தத்தக்க விஷயம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த நம்ம நாட்டில் நடக்கிற கட்சிகளுடைய பொது தேர்தல் மாதிரி சில அன்கல்ச்சர்ட் இது வந்து எங்கள் சங்கத்துக்குள்ளே வந்துருச்சு. அது நினச்சா தான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. என்னமோ கேள்விப்படுறதான், உண்மையாக பொய்யான்னு தெரியல. தங்கம் கொடுக்குறாங்க, வெள்ளி கொடுக்குறாங்க, பணமாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து இந்த அரசியல்வாதிங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ரொம்ப அநாகரிகமாக ஒரு சங்கம்னா எப்படி தேர்தல் நடக்கணும் அதை நினச்சா தான் ஃபீலிங்காக இருக்கே தவிர, மற்றபடி எலெக்ஷன் வந்து ரொம்ப டீசெண்டாக நடக்குது. ஜட்ஜ் ரொம்ப டீசெண்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு. நிறையா போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. நன்றி. நல்ல தலைவர்கள் வரணும், நல்ல தலைவர் வர்றதுக்காக ஓட்டு போட்டியாச்சு. நல்ல ஒரு ஆட்சி நல்லா வரும், நல்ல ப்ரொடியூசர் ஆட்சி நல்லா வரட்டும், கவுன்சிலர் நல்லா வரட்டும், திருட்டு வீடியோ ஒழிக்கட்டும், நல்ல தலைவர் வந்து 2 வருஷம் நல்ல ப்ரொடியூசர்களுக்கெல்லாம் நல்ல சேவை செய்யட்டும், அதுக்காக ஆசைப்படுது. இது வரைக்கும் நீங்கள் எத்தனை எலெக்ஷன் வந்து சந்திச்சிருக்கீங்க? நான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் தொடங்கியதிலிருந்து நான் இருக்குதேன், அப்போ இருந்து இருக்குது. ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு என்ன முடிஞ்சதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். பட் எந்த பதவிக்கு நான் ஆசைப்படாத ஆள். அப்போ இருக்கும் போதும் இப்போ இருக்கும் போதும் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது? நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நிறைய புது புது ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்கு. அந்த புது புது ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இருக்கு. அதனால நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இப்போ எல்லா நடிகர்களுமே ப்ரொடியூஸ் பண்ணி தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு ஒரு படங்கள் சொந்த படங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹெல்த்தியாக தானே இருக்குது சினிமா? பணம் போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து 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 வட்டிக்கு வாங்கி விற்று இடத்த வச்சு படம் எடுக்கிற அந்த தயாரிப்பாளரை முதலாளி அப்படின்னு எல்லாரும் அழைச்சி முதலாளி அப்படின்னு அவருக்கு முன்னால் கை கட்டி நின்று பணிவோடு வேலை செய்யணும், அவரை பெருமைப்படுத்தணும். அவருக்கு லாபம் வருதோ இல்லையோ அந்த பெருமையாவது நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு உத்வேகம் எங்களுக்கு இருக்குது. அதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். நான் ஏன் அணின்னு சொல்லக்கூடாது, நம்ம அணி அப்படிங்கிற விஷால் அவரோட அணி ஜெயிக்கணும்னு விரும்புகிறேன். நடிகர் சங்கத்துக்காக ஒரு புதிய கட்டிடம் கட்டுற மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்துக்காக நிச்சயமாக ஒரு புதிய கட்டிடம் எழுப்புவாங்க, அதை நான் நம்புகிறேன். ஒரு சொந்த கட்டிடம், வாடகை இல்லாமல் லொக்கேஷனுக்கு வாடகை கொடுக்கலாம். படம் எடுக்கிறதுக்கே சங்கத்துக்கே வாடகை கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சொந்த பில்டிங் வரும்னு நினைக்கிறேன். உலகத்தில் 26 நாடுகளில் நம்மளுடைய தமிழ் படம் நேரடியாக ரிலீஸ் பண்ணலாம், ஆன்லைன் மூலம் ரிலீஸ் பண்ணலாம், சேனல்ஸ் மூலம் ரிலீஸ் பண்ணலாம். இதையெல்லாம் ஸ்டுடியோ கிரீன், நம்ம எஸ்ஆர் பிரபு சார் இவங்க அதை பண்ணிகிட்ருக்காங்க. 2-3 படம் தான் பண்ணியிருந்தா கூட அதை அவங்க ரீச் பண்ணியிருக்கிறாங்க. அதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், அந்த மார்க்கெட்டை எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. உலக நாடுகளில் இந்தியா இல்லாமல் 26 கண்ட்ரிகளில் நம்ம படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எந்த ஒரு சின்ன படமும் நிச்சயம் நஷ்டம் அடையாதுங்கிறது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. லாபம் பெருசாக இல்லைன்னா கூட நிச்சயமாக வந்தது எதுவுமே இல்லை, போட்டது எதுவுமே வரலைங்கிற நிலைமை இல்லாமல் மாறும். அந்த மாற்றத்தை தான் நான் எதிர்பார்க்குறேன், விரும்புகிறேன். ஆல் த பெஸ்ட். இப்போ விஷால் நடிகர் சங்க, இப்போ நான் கூட நடிகர் தான். இப்போ நான் வந்து எந்த கமிட்டியில் வேணால் நான் வந்து போட்டி போடலாம், கரெக்டு உரிமை இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. பட் விஷால் சார் வந்து நடிகர் சங்கத்தில் இப்போ தான் ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. இன்னும் ஒரு சிறப்பாக செய்யணும், இன்னும் அந்த பணிகள்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட், நிறைய பொறுப்புகள் அவருக்கு அங்கே இருக்கும் பட்சத்தில் இதை ஒரு முழு நேர விஷயமாக பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்தால் கூட நல்லது தான்.
அதாவது நான் எதுக்கு யாருக்கும் ஆப்போசிட்னு சொல்ல விரும்பல, அதாவது வேலைகளை பிரித்து கொடுக்குறதான். இப்போ நான் என் தலையிலேயே நான் 200 கிலோ 1000 கிலோ வச்சுட்டு நானே தூக்கணும் அப்படிங்கிறத வந்து பகிர்ந்து கொடுக்கலாம் வேலைகளை. இப்போ இவர் ஒரு தனி மனிதன், இவர் வந்தால் தான் அந்த சங்கத்தை தூக்கி நிறுத்துவார் அவர். அது வந்து திரைப்படத்துக்கு வேணால் சூப்பராக இருக்கும். இப்போ எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ஒரு ஹீரோ வந்தால் கைதட்டுறது அப்படின்னு. பட் இங்கே அதெல்லாம் இங்கே வேலைக்காகுது. என்னென்னா இங்கே ஒரு ஒரு சின்ன தயாரிப்பாளரும் முக்கியம். 10 லட்ச ரூபாயில் படம் எடுக்கிறவன் அவன் வீட்டில் வட்டிக்கு வாங்கி அழுது படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் நொந்து போகிற தயாரிப்பாளர்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ மற்றவங்கள்லாம் சுகமாக இருக்கிறவங்கள பற்றி நம்ம அதை கணக்கிலே வச்சுக்கூடாது. ஸோ அதனால் வந்து சிறிய தயாரிப்பாளர்கள் பாதுகாப்பு கருதி அந்த உணர்வுள்ள அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, இது வரைக்கும் வெறும் வாக்குறுதியாக மட்டுமே கடந்திருக்கு, நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம். ஆனால் ஓட்டு வாங்கும்போது நம்ம சொல்லக்கூடிய சாதாரண வாக்குறுதிகள் தான் வாக்குறுதிகள். ஆமாம், பட் இந்த முறை அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. ஏன்னா சினிமா ஆல்ரெடி ரொம்ப டவுனில் இருக்குது, செத்து போய் பழக்கிற மாதிரி இருக்குது. இட் இஸ் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது. அதனால் அந்த தயாரிப்பாளருக்கு இந்த கஷ்டங்களிலிருந்து ஒரு தீர்வு கொண்டு வரும் மாதிரி எல்லாமே அந்த சங்கத்தை ஒரு கோவில் மாதிரி, ஒரு மரியாதை கூடிய ஒரு இடம், ஒரு பயபக்தி ஓட உள்ளே போகும்போது எந்த பயம் இல்லாமல், எந்த என்ன சொல்கிறது, நம்ம குடும்பமாச்சே, நம்ம ஃபேமிலி ஆச்சே, நம்ம வீடாச்சே அப்படி நினச்சிட்டு உள்ளே போகிற கூடிய ஒரு இடமா மாற்றுற மாதிரி ஒரு தலைவர் வேணும். ஆல் த பெஸ்ட் பிகின் விட்டு நயர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் பிகினை விட்டு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். சாரி, சப்ஸ்கிரைப்